வணக்கம். உப்பு புளி மிளகாய் இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சண்டே சமையல் வந்து பாயா சுண்டல் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் வந்து நேற்று நைட்டு ஊற போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கத்திரிக்காய், தேங்காய், புளி, பாயா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். நாலு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், சோம்பு கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், நறுக்குன ரெண்டு தக்காளி, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கினாதான் குழம்புக்கு டேஸ்ட்டு. குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் அரைச்சி எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கத்திரிக்காய் போட்டுடலாம், கத்திரிக்காய் சுண்டல் பாயா போட்டு குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மசாலாம் போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அந்த மசாலா பச்சை பாடையெல்லாம் போன பிறகு சுண்டலும் பாயம் எடுத்து போட்டு அரைச்ச தேங்காயும் ஊற்றி விசில் விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சுண்டல் போட்டுடலாம். இது ஏற்கனவே விசில் விட்டு எடுத்திருக்கேன், அதனால் இப்போ தேவையில்லை விசில் விட. ஈவனாக கிண்டி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. புளி கரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சது போட்டோன்னா சரி, குழம்பு ரெடி ஆகிடும். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றியாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தா குழம்பு ரெடி ஆகிடும். வேக வச்ச பாயாவை இதில் போட்டுடலாம். பாயா கத்திரிக்காய் சுண்டல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெண்டு கிண்டி கிண்டி விசில் விட்டுறலாம் இருக்கும். இப்போ குழம்பு மட்டும் கொதிக்கணும், அதுக்கு ரெண்டு விசில் இருந்தால் போதும். சுண்டல் கத்திரிக்காய் பாயா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி, சண்டே சமையலும் ரெடி.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். மறக்காமல் உப்பு புள்ளி மிளகாய் இந்த சேனலுக்கு பெல் பட்டன் அமைக்கிறீங்க.